Amazing grace, how sweet the sound that saved a wretch like me. First chapter, Yatra Ramam, முதலாவது அதிகாரம்
Exodus chapter 1, verse prayer. Let's say, Moses, I swear. அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பழகி பெருகினார்கள். அவர்கள் எவ்வளவாய் பழகி பெருகினார்களாம், எவ்வளவு ஒடுக்கினார்களோ அந்த அளவுக்கு பழகி பெருகினார்கள். வாசிப்போம். எரிச்சல் ஒடுக்கினவர்களே அவர்கள் பழகி பெருகும் போது எரிச்சல் அடைகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்ட ஒரு மனுஷன் ஆபிரகாம், ஆபிரகாம் உண்மையிலேயே அவனது விக்கிரக ஆராதனைக்காரன். தேராகு ஆபிரகாமுடைய தகப்பன் விக்கிரகங்களை செய்து அதனை விக்கிரவனும் அதை சேவிக்கிறவன், அதை விக்கிரவன் அதே நேரத்தில் அதை வணங்குகிறவன். விக்கிரக தோப்புகளுக்குள்ளே வாழ்ந்த ஆபிரகாமை தேவன் அங்கே தனியாக பிரித்தெடுத்தார். உன் வீட்டையும் நீங்கள் வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் 1 வசனத்திலிருந்து ஆண்டவர் அழைக்கிறார், அபிரகாமே நீ உன் வீட்டை விட்டு வா, உன் பெற்றோரை விட்டு வா, உன்னுடைய இன்னசனத்தை விட்டு வா, நான் சொல்லுகிற இடத்துக்கு வா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு எங்கே போகிறோம் என்று அறியாமல் அழைத்தவர் எங்கோ சரியான இடத்துக்கு அழைத்து போவார் என்று ஆபிரகாம் தனியாக வந்தான். அந்த ஆபிரகாம் தனியாக வந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன செய்தார், ஈசாக்கு என்று ஒரு பிள்ளையை கொடுத்து அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்ற ஆரம்பித்தார். ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பிள்ளை ஈசாக்கு. ஈசாக்கின் சந்ததி எத்தனையாய் மாறினது, ஒன்று ரெண்டாக மாறினது. எத்தனை பிள்ளைய ஈசாக்கு, ஏசாவும் யாக்கோபும். அப்ப ஒன்று ரெண்டா மாறினது, ரெண்டு எத்தனையா மாறணும், நாலா மாறவன், எத்தனையா மாறினது. ஆக யாக்கோபுக்கு மாத்திரம் 12 பிள்ளைகள், 12 கோத்திரங்கள். ஆண்டவர்கள் பெருக்கத்தை பாருங்கள். அந்த 12 கோத்திரத்திலிருந்து 70 மாறி எகிப்துக்குள்ளே போனது. இன்றைக்கு எத்தனையா நிற்கிது, எத்தனையோ லட்சமாக நிற்கிறது. எகிப்திலிருந்து வெளியில வரும்போது எத்தனையோ லட்சம். அந்த ஆபிரகாமிலே இருந்து வந்த சந்ததிதான் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நானும் நீங்களும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே. ஒரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு ஆபிரகாமை கொண்டு இந்த பெரிய ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். எனவே இந்த சிற்பியாலும் பூவாலும் மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டார். அந்த கீழ்ப்பட்டார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்தான் அதிலே ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எங்களை எப்படியாக ஆசீர்வதிக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுற பயம் மிக முக்கியமாக இருக்கிறது. பூவாரும் சித்திராலும் என்ன செய்கிறார்கள், அந்த பிள்ளைகளை காப்பாற்றினார்கள், ஆண் பிள்ளைகளை கொல்லவில்லை. இதை கேள்விப்படுகிறார். இதை கேள்விப்பட்ட உடனே ராஜா கேட்கிறார், ஏன் நீ கொல்லவில்லை? என்ன சொன்னார், தேவனுக்கு பயந்ததின் நிமித்தம், மனுஷனுக்கு பயந்தது அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயந்தது அல்ல, என்னுடைய ஜனம் என்னுடைய இனம் என்று பயந்தது அல்ல. அழகாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த ரெண்டு பேரும் செய்த காரியம் தேவனுக்கு பயந்தபடினார். ஒரு தேவ பயம் இருக்க வேண்டும். தேவனுக்கு பயந்தபடியால் அவர்கள் என்ன செய்தார்களாம், உயிரோடு காப்பாற்றினார். ஆண்டவர் இந்த தேவனுக்கு பயந்த இந்த ரெண்டு பெண்களையும் கண்டார். நீங்கள் என்றைக்கு தேவனுக்கு பயப்பட ஆரம்பிக்கிறீர்களோ, எப்போது தேவ பயம் உங்களுக்கு வருகிறதோ, அப்போது ஆண்டவர் எங்களை காண்கிறார். ஆண்டவர் எங்களை காண்கிறார். அவர் எங்களை கண்டாரா இருந்தால், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனை அவர் உயர்த்துவார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர்கள் அது மாத்திரமல்ல, அவருடைய குடும்பங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், முதலாவது தேவனுக்கு பயப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தேவனுக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம். என்ன ஞானம், குடும்பத்திலே ஆசீர்வாதம் வருகிற ஞானம், உன்னுடைய குடும்பத்திலே அற்புதம் நடக்கிற ஞானம், ஆண்டவர் உன்னை கனப்படுத்துகிற ஞானம், ஆண்டவர் உயர்த்து
முக்கியமான காரியமாக இருக்கிறது. தேவனுக்கு பயப்படுதலே வாசிங்க இருக்காண்டி. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினாலும். நீங்க என்ன உங்களை புத்திமான், நான் நல்ல ஞானம் உள்ளவன், நல்ல அறிவு உள்ளவன் என்று நீங்கள் எண்ணத்தினாலே காண்பிக்க பார்க்கிறீர்கள். நாங்கள் செய்கிற வேலைகளை சொல்லுகிறோம், நாங்கள் வைத்திருக்கிற வீடுகளை காண்பிக்கிறோம். பேங்க் அக்கௌண்ட்டை காட்டி பாரு எவ்வளவு காசு வைத்திருக்கிறேன். நான் ஞானவான் இதைத்தான் ஞானம் என்று நினைக்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஞானம் கர்த்தருக்கு பயப்படவில்லை. இந்த சிற்பிகளாலும் பூவாலும் தேவ வார்த்தைக்கு பயந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், தேவ வார்த்தைக்கு பிரியும் போது மல்லை உலகிக் கொள்ளுங்கள். மனுஷ கரம் எப்போதும் எங்களை அமுழ்த்து, அது உயர்த்துவது போல் தெரியும். ஆவணம் மனுஷனங்களை உயர்த்துறான் என்றால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கீழே போட்டுடுவார்கள். எல்லா சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எங்களை தூக்குகிறது. ஆக ஜீவன் உள்ள தேவனுடைய கரம் மாத்திரம் நாங்கள் ஒருபோதும் ஒருபோதும் மனுஷனுக்கு கீழ்படிவதை பார்க்கும் தேவனுக்கும் கீழ்படிவதை நாங்கள் நல்ல காரியமாக இந்த பூவாலும் இந்த சித்திராலும் தேவனுக்கு பயந்தார்கள். அவர்கள் எவ்வளவாய் பயந்தார்கள், அவர்கள் செய்த காரியத்தை நீங்கள் அவதானித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, முதலாவது அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் முதலாவது செய்த காரியம் தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்தார்கள். பதினேழாவது வசனத்தை வாசிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒருவர் ரட்சிக்கப்பட்டார்,
பயந்தார். தேவனுடைய வார்த்தைக்கு
யாராவது
பகடி பண்ணினார், உங்களை யாராவது தொந்தரவு பண்ணினார், உங்களை யாராவது நெருக்கினார், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு நடந்தால் நீங்கள் அந்த ஜீவனை கண்டடைவீர்கள். கர்த்தருக்குள்ளே கூடா கோடி வருஷங்கள் வாழ்கிறவர்களாக கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அந்த ஆண்டவரை கண்டடைந்தவராய் இருந்தார், அந்த ஆண்டவர் அந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்தவராய் இருந்தார், தேவ வார்த்தைக்கு பயப்படுவோமாய் இருந்தார், முதலாவது என்ன செய்வோம், கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுப்போம், இரண்டாவது வார்த்தைக்கு கீழ்ப்படைவோம், மூன்றாவது அவரை நாங்கள் நேசிப்போம். ஒரு ஜீவத்தோடு கூட நாங்கள் மிகவும் அன்பாக நேசிக்கிற அறிவை தகவலை ஜீவனுள்ளே இந்த மகிமையான உலகாக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீ ஜீவனுள்ளவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி. இந்த நாளிலே நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த சித்திரான பூவாளம் கட்டாவே அந்த அடிமைத்தனவர் வாழ்க்கையிலும் ஒரு மனுஷனுடைய ஒரு ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்படியாமல் உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்படைந்தபடினார் கர்த்தாவே, அவருடைய குடும்பங்களை தலைக்க பண்ணினேன், அவருடைய தந்தைகள் உம்மால் ஓ ஜீவன் பெற்றது. ஆண்டவரே, அதே போல நாங்களும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைக்குள்ளேயும் உமக்கு முன்னுரிமையை கொடுத்து உமக்கு முதல் ஸ்தானத்தை கொடுத்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தாவே உண்மை சிநேகித்து உன்னில் அன்பு வைத்து ஆண்டவரே உண்மை பின்பற்றுகிற விலையை எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய ஏழு சந்ததிகளை நீ ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. இந்த வார்த்தையை பேசின என்னோடும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உன்னுடைய ஆசீர்வாதத்தின் கரம் தங்குவதாக. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த இடத்திலே வந்தோம், இந்த வார்த்தைகளை கேட்டோம், எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது, இதன்படி நடக்க போறோம் என்று ஒரு ஒப்புக்கொடுத்ததோடு